கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 86வது திருநாமம் சுரேஷகா என்பது. பிரம்மாவுக்கு நாராயணனை குறித்து தவம் புரிய வேண்டும் என்று ஆசை. இந்த தவம் புரியறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது தவங்கிறது எப்படி புரியணும்னா, கண்ணை மூடிக்கொண்டு அல்ல, கண்ணை திறந்து வைத்து கொண்டு மூக்கு நுனியை பார்த்து தியானம் பண்ணணும்னு சொல்றா பெரியோர்கள். ஏன்னா கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணால் அவர் தூங்கி போயிடுவார் அப்புறம் பாதியில் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக கண்ணை முழுமையாக திறந்து வைத்து கொண்டே தியானம் பண்ணாலும் சுற்றி யார் வராங்க போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்போமே ஒழிய அந்த தியானத்தில் கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் என்ன பண்ணணுமா, பாதி கண்களை திறந்து வைத்து கொண்டு மூக்கு நுனியில் கட்டை விரல் அளவுக்கு, மூக்கு நுனிக்கு மேலே கட்டை விரல் அளவுக்கு இறைவன் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த மாதிரி தியானம் பண்ணணும். அதுதான் வசதியான தபஸ்ன்னு சொல்கிறார்கள். நம்ம ஐபிஎல் கமெண்ட்ரியில் கூட கிறிஸ் ஸ்ரீகாந்த் அவர்கள் மூக்கு மேல ராஜான்னு அடிக்கடி சொல்றார் பாருங்க. அது இதுக்கு வேணா நன்றாக பொருந்தும். மூக்கு மேல் ராஜாவாகிய இறைவன் இருப்பதாக அப்படி தியானம் பண்ண வேண்டும். அதுதான் பெஸ்ட் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி நாராயணனை தியானம் பண்ணணும். தியானித்து தவம் புரிந்து அந்த நாராயணனை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று பிரம்மாவுக்கு ஆசை. ஆனால் பிரம்மா எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவருக்கு அந்த தவத்தில் ஒருமுகப்பட்ட மனது, கான்சன்ட்ரேஷன், அது மட்டும் வரவே மாட்டேங்கிறது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார் பிரம்மா, அவருக்கு வரல. அதனால கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். நாராயணா எனக்கு பாரு, இன்னும் ஒரு கவனமே வரமாட்டேங்கிறது, கவனம் சிதைந்து கொண்டே போகிறது, உன்னை குறித்து நான் தவம் புரியணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் வழிகாட்டணும் என்று பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார். அப்போ அசரீரியாக பெருமாள் பிரம்மாட்ட பேசினார், நீ இங்கே, அதாவது பிரம்மாவின் உலகம் சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது, நீ இந்த சத்தியலோகத்தில் இருந்து கொண்டு நீ தவம் புரிந்தால் உன்னால் அது நிறைவேற்ற முடியாது. பூலோகத்தில், பாரத தேசத்தில், தமிழ்நாட்டில், திருநெல்வேலி கருகே தாந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஊர், திருச்சங்கணித்துறை என்று அழைப்பார்கள், அந்த தாந்த க்ஷேத்திரம்ங்கிற ஊரில் போய் நீ அங்கே தவம் புரி. தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள அந்த திருத்தலம் தான் நீ தவம் புரிவதற்கு ஏற்ற இடம். நீ எப்படி தவம் புரியணுங்கிற முறையும் நான் அப்படியே சொல்கிறேன், அசரீரியாக சொல்கிறேன், கேட்டுக்கொள், இதை அப்படியே பின்பற்றி அந்த ஊரில் போய் நீ தவம் புரி, உன் தவம் வெற்றி பெறும் என்று சொன்னான் நாராயணன். அதை அப்படியே பின்பற்றினார் பிரம்மா. அந்த சங்கணித்துறைங்கிற அந்த ஊருக்கு வந்தார், திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை. அங்கே அமர்ந்து பிரம்மா தவம் புரிந்தார். அங்கே பிரம்மாவுக்கு ஆதிநாத பெருமாளாக, பொலிந்து நின்ற பிரானாக பெருமாள் வந்து காட்சி அளித்து அந்த தவத்துக்கான பலன், தன்னுடைய தர்சனம், அந்த தர்சனத்தை கொடுத்தார். இவ்வாறு பெருமாளே பிரம்மாவுக்கு குருவாக இருந்து தவம் புரியும் வழியையும் காட்டி அந்த தவத்துக்கு பலனையும் கொடுத்ததால், பெருமாளே குருவாக இருந்த ஊர் என்பதாலே குருகூர் என்று அந்த ஊர் பெயர் பெற்றது. அதுவரை தாந்த க்ஷேத்திரம் என்றும் சங்கணித்துறை என்றும் அழைக்கப்பட்ட அந்த ஊரானது பெருமாளே வந்து குருவாக பிரம்மாவுக்கு வழிகாட்டியதாலே குருகூர் என்ற அந்த திருநாமத்தை பெற்றது. அப்போ பிரம்மா பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம், நீ எனக்கு குருவா இருந்து இந்த மாதிரி வழி காமிச்சுட்ட, எப்படி தவம் புரியணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ட. ஆனா இந்த உலகில் உள்ள எத்தனையோ அடியார்கள், அவர்கள்லாம் உன்னை பார்க்கணும், உன்னை அழையணும்னு நினைச்சாலும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல குருவே இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை உய்விப்பதற்கு நீ ஏதாவது ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று அந்த ஆதிநாத பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம். அப்போ அந்த பெருமாள் பிரம்மாட்ட சொன்னாராம், இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, பின்னாடி கலியுகத்தின் தொடக்கத்தில் இதே ஊரில் என்னுடைய அம்சமாகவும், என்னுடைய படைத்தளபதி விஸ்வக்சேனருடைய அம்சமாகவும் நம்மாழ்வார் வந்து அவதரிப்பார். திருக்குருகூர் என்ற அந்த ஊரானது நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதுனால அப்புறம் ஆழ்வார் திருநகரிங்கிற பெயர் பெற்றது. அப்போ பாருங்க, முதல்ல சங்கணித்துறை அல்லது தாந்த க்ஷேத்திரம், அதன் பின் பெருமாள் குருவாகி பிரம்மாவுக்கு வழிகாட்டியதால் குருகூர். அப்போ பெருமாள் சொல்றார், மேலே ஆழ்வார் அவதரிக்கப் போகிறார், அதனால் ஆழ்வார் திருநகரி என்று இந்த ஊர் பெயர் பெறும். அவர் அவதரித்து நான் உங்களுக்கு மட்டும் எப்படி தவம் புரியணும் குருவாக இருந்து வழிகாட்டினேன், பின்னாடி ஆழ்வார் அவதரித்து உலகத்துக்கே குருவாக பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருந்து குலபதியாக இருந்து எல்லோரும் உய்வடைவதற்கு என்ன வழிங்கிறத தம்முடைய பாசுரங்களாலே, வேத கருத்துக்களை எல்லாம் இனிய எளிய இனிய அமுதமயமான தமிழ் பாசுரங்களிலே பாடி கொடுத்து அத்தனை பேரும் உய்வடைவதற்கு சிறந்த குருவாக திகழ்வார் என்று பிரம்மாவிடம் நாராயணன் சொன்னான். இப்படி அந்த திருக்குருகூர்ல ஆதிநாதனாக அவதரித்து பிரம்மாவுக்கே குருவாக இருந்து பெருமாள் வழிகாட்டினார். ஆக பெருமாள் தான் தேவர்களை எல்லாம் படைக்கிறார். இதை அந்த திருக்குருகூரை பாடும்போது நம்மாழ்வாரே பாடுறார்,
ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் என்ன, மிருகங்கள் என்ன, பறவைகள் என்ன, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் என்ன, எல்லாத்தையும் அவன் தான் படைக்கிறான். படைப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த தேவர்களை படைத்தவனும் அவன்தான். அந்த தேவர்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டி அவர்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்பவனும் அவன்தான். அப்போ படைத்து அந்த தேவர்களுக்கு நல்வழியும் காட்டுவதால் தான் நாராயணன் சுரேஷகா என்று அழைக்கப்படுகிறான். சுரன் என்று தேவர்களுக்கு பேர். சுரர்கள் என்றால் தேவர்கள், அவர்களுக்கு எதிரி, சுரர்களுக்கு எதிரி தான் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ சுரர் என்றால் தேவர், சுரேஷகா என்றால் அந்த தேவர்களுக்கு தலைவனாக, அவர்களை படைத்தவனாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக, குருவாக, அனைத்துமாக, தேவர்களுக்கு தலைவனாக அனைத்துமாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுபவன் என்று பொருள். அதனால் தான் நாராயணன் சுரேஷகா என்று அழைக்கப்படுகிறான். இன்னைக்கு கூட மாடர்னா சுரேஷ்னு பேர் வச்சுக்கிறா பாருங்க. அதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 86வது திருநாமம். சுரேஷகா என்பதன் ஒரு மாறுபட்ட வடிவம் தான். நாமும் நித்தியபடி சுரேஷாய நமஹா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் நமக்கும் நாராயணன் நல்வழி காட்டுவான். இனி 87வது திருநாம விளக்கத்துல திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ற ஒரு பெரியவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு வித்தியாசமான சம்பவத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.